இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான ஒரு சில புதிய அறிவிப்புகள் எல்லாமே பார்க்கலாம். இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இரண்டாவது அலை ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. டெல்லி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா போன்ற நாடுகளில் தொற்று எண்ணிக்கை தற்போது ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. ஸோ இதை தடுக்க என்னதான் பல கட்டுப்பாடுகள் எல்லாமே விதித்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி இந்த கொரோனா பரவல் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 3 லட்சத்துக்கு மேலே கொரோனாவால் பாதிக்கப்படுறாங்க. அதே போல் 3000க்கு மேலே உயிரிழக்கு. ஸோ இதனை எடுத்து இந்தியாவில் இந்த கொரோனா தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முழு ஊரடங்குனா அப்படின்னு பல மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் மக்களும் தற்போது சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரிச்சுட்டே இருக்கு. மக்கள் தான் முன் வந்து முழு ஊரடங்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் முழு ஊரடங்கு கேரளாவில் போட்டிருக்காங்க. ஸோ இதனை எடுத்து இந்தியா முழுக்கவே முழு ஊரடங்கு போடணும் அப்படின்னு பல மருத்துவ வல்லுநர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ வல்லுநர்களுடன் கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆலோசனையில் இந்தியாவில் முழு ஊரடங்கு போடுறதை பற்றி ஆலோசனை நடக்கும் அப்படின்னு தற்போது அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து அந்த முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்தியாவில் இந்த நோய் தொற்றை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முழு ஊரடங்கு தான் அப்படிங்கனால இந்தியா முழுக்க கூடிய சீக்கிரமே முழு ஊரடங்கு போட போகிறாங்க அப்படின்னு தற்போது தகவல் வெளியாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அத்துமீறி ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிறனால மருத்துவமனை பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் இந்த கொரோனா தொற்று பரவுறதை தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முழு ஊரடங்கு தான். ஸோ இதனால் இன்னும் கொஞ்சம் நாட்களில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.